கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நிகழ்வின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பேரானந்தம் கொள்கின்றோம் ஒரு முறை அண்ணன் தம்பி இருவரும் ரொம்ப பாசமாக ரொம்ப அன்பாக ரொம்ப நேசமாக இருப்பார்கள் ஒரு முறை தம்பி சின்ன பையன் வீட்டு மாடியில் நின்று கொண்டு வேடிக்கை பார்க்கிறான் வேடிக்கை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு பெரிய வியப்பு என்னென்னா அவன் தலையை உயர்த்தி பார்க்கும் பொழுது பறவைகள் பறவை இனங்கள் கழுகுகள் இதெல்லாம் உயர சிறகடித்து பறந்து கொண்டிருக்கிறது அந்த இளைய சகோதரனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு பறவைலாம் பறக்குதே நம்ம ஏன் பறக்கக்கூடாது நம்மள பறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அவன் வீட்டில் இருந்ததான மரத்தினுடைய கிளைகளை எல்லாம் வெட்டி தன்னுடைய இரண்டு கைகளிலே கிளைகளை கட்டி கொள்ளுகிறான் இலைகள் கிளைகள் பெரிய பெரிய மரத்தினுடைய கிளைகள்லாம் உடம்புல கையில எல்லாம் கட்டிக்கிறான் கட்டிக்கிட்டு மாடி மேல வந்துட்டு மேலே நின்றுக்கிட்டு பறவெல்லாம் பறக்குது என்னாலையும் பறக்க முடியும் நானும் பறப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே மேல இருந்து அப்படி பறக்கிற மாதிரி தன் கைகளை கிளைகள் கட்டியிருந்த இலைகள் கட்டியிருந்த கைகளை விரித்து பறவை போல் அசைத்து அப்படியே நான் பறக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க மேல இருந்து கீழே விழுந்து ஒரு கை ஒரு கால் உடைந்து போனது அவனை மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள் அவனுடைய குடும்பத்தார் தாய் தகப்பன் உடன் பிறந்தோர் எல்லாரும் அவனை பாக்குறாங்க அவன் செய்த செயலை கண்டவனை திட்டுவதா அல்லது கை கால் உடைந்த அவனை பார்த்து அனுதாபப்படுவதா பரிதாபப்படுவதா என்று தெரியாமல் குடும்பத்தார் மிகவும் அதிகமாக வேந்து போனார்கள் எல்லாரும் அவனை பார்த்து பரிதாபப்படுறாங்க மருத்துவர்களும் சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை கேள்விப்பட்ட பாசக்கார அண்ணன் வேக வேகமாய் மருத்துவமனைக்கு ஓடி வந்தான் ஓடி வந்து தம்பியை பார்த்து கேட்குறான் ஏண்டா இப்படி பண்ணுற உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா முட்டாள்தனமாக இப்படி பண்ணிட்டியே மேலேருந்து எதுக்கு நீ குதிச்ச இலைகள் கிளைகள்லாம் கட்டிட்டு எதுக்கு நீ குதிச்ச அப்படி நம்ம குதிக்கலாமா அப்போ தம்பி சொல்கிறான் அண்ணா காக்கா பறக்குது குருவி பறக்குது கழுகு பறக்குது நம்ம ஏன்னா பறக்க முடியாது நம்மளும் பறப்போம்னா பறக்க முடியும்னா அதற்கான ஒரு முயற்சி தான் முயற்சி தானா இது அப்படின்னு தம்பி சொல்கிறான் இப்போ அண்ணன்னு அந்த வார்த்தை ரொம்ப யோசிக்க வச்சுது சில நாட்கள் பிறகு அந்த தம்பி காயங்கள் எல்லாம் குணமாகி ஆகிட்டு அவன் வீட்டுக்கு வரா இப்போ இந்த ரெண்டு சகோதரர்களும் இணைந்து யோசிக்கிறாங்க ஏன் மனிதர்கள் பறக்க முடியாது மனிதர்களாலும் பறக்க முடியும் என்று அந்த இரண்டு சகோதரர்கள் போட்ட முயற்சி முயற்சிதான் இன்றைக்கு விமானங்கள் பறந்து கொண்டிருக்கிறது அந்த இரண்டு சகோதரர்கள் தான் ரைட் சகோதரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆம் பேரன்பான கற்றுடைய பிள்ளைகளை நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் அவங்களால இது முடியுது இவங்களால இது முடியுது அவங்களால நல்லா பேச முடியுது அவங்களால நல்லா பாட முடியுது அவங்களால நல்லா வாகனம் ஓட்ட முடியுது அவங்களால நல்லா படிக்க முடியுது அவங்களால நல்ல திறமையாக வாழ முடியுது அவங்களால நல்ல ஊழியம் செய்ய முடியுது இவங்களால நல்லா ஷைன் ஆக முடியுது இவங்களால நல்லா படிக்க முடியுது இவங்களால் திறமையை வெளிப்படுத்த முடியுது இவங்களால வா வாழ்க்கையில் நல்லா உயர்ந்த இடத்துக்கு வர முடியுது நம்மளாலலாம் முடியுமா நமக்கெல்லாம் அது சாத்தியமா நம்ம லைஃப்பில் நம்மளாம் நாளைக்கு நல்லா வருவோமா என்ற சந்தேகங்கள் ஒரு நாளும் உங்களுக்கு வந்துவிட வேண்டாம் பேரன்பான கருத்துடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே ஒரு மனிதனால் ஒரு காரியத்தை செய்து முடித்து சாதிக்க முடியுமே ஆனால் உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனாலும் செய்து முடித்து சாதிக்க முடியும் ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவண்ணமாக சொன்னார் மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் ஆம் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்க யோசிக்கலாம் எனக்கு திறமை இல்லை எனக்கு ஞானம் இல்லை நல்ல பின்புலம் இல்லை எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை என்னை தேற்ற யாரும் இல்லை என்னை உயர்த்த யாரும் இல்லை என்னை அறிமுகப்படுத்த யாரும் இல்லை என் வளர்ச்சிக்கு துணையா இருக்க யாருமே இல்லை நீங்கள் இருக்கலாம் கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் யாருமே உங்களுக்கு உதவி செய்ய கூடாத நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உங்கள் விசுவாசம் உங்களோடு கூடவே இருக்கிறது உங்கள் விசுவாசத்தை தூண்டிவிடுங்கள் உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்புங்கள் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நீங்கள் விசுவாசித்து பாருங்கள் உங்கள் வாழ்வில் எதை நீங்கள் சாதிக்க வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அதை நீங்கள் சாதிப்பீர்கள் எதை கடக்க வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அதை கடப்பீர்கள் எதை பெற வேண்டுமென்று விரும்பிக் கொண்டிருக்கிறீர்களோ அதை நிச்சயமாகவே பெறுவீர்கள் காரணம் உங்கள் விசுவாசம் உங்களுடைய எதிர்பார்ப்பை நிச்சயமாகவே பூர்த்தி செய்யும் வாழ்த்துக்கள் மெய்யாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்